ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிங்கர் சிக்கன் தான் பார்க்க போறோம். முதல்ல எல்லாருக்கும், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க, இன்னைக்கு ஈஸி மெத்தட்ல ஃபிங்கர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, வாங்க. முதல்ல பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்குங்க. முட்டையை நல்லா கலக்கிக்குங்க. முதல்ல சிக்கன் 65 மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையிலே நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கேட்டு வாங்குங்க, அவங்களே நம்மளுக்கு கட் பண்ணி கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 65 மசாலாவில் ஊற வச்ச சிக்கன் எடுத்துகிட்டு இந்த முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. பிரெட் கிராம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறமொறன்னு இருக்கும். பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்கிறதுனா, லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் பிரெட் கிராம்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபிங்கர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எப்படி அழகாக சூப்பராக வந்துருக்கோம் வாங்க பார்ப்போம். முதல்ல எண்ணெய் கொதிக்க வைக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கனை கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே போடுங்க, எண்ணெய் மேலெல்லாம் தெரியுது. லாஸ்ட் டைம் பீஃப் கட்லட் செய்யும்போது எனக்கு இந்த எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப பயம், அதனால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நானே போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக. என்னோடய கெஸ்ஸிங் படி இந்த ஃபிங்கர் சிக்கன் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சமையலை உங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக செய்யுங்க. என்னடா சமையல் லேடிஸ் மட்டும்தான் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வந்தால் செய்யுங்க, இல்லைனா உன் தங்கச்சி அக்காங்கிட்ட செஞ்சு கொடுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால் டெய்லி ஒரு டிஷ்ஷாக செஞ்சு நான் உங்களுக்காக வீடியோ போட்டு காட்டுறேன். லைஃப்பில் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அதை அப்படியே திருப்பி போடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வேகும். சிக்கன் வந்து உள்ளே வெந்திருக்கணும் சரிங்களா. ஸ்பீடாக வச்சாலாம் கண்டிப்பாக வேகாது, கறி வந்து சக்கையாகிடும். சக்கையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிம்மிலே வச்சு பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா அல்வா மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட்டு சிக்கன் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபிங்கர் சிக்கன் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். நீங்கள் சிம்மிலே வச்சு ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்கும், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பச்சையாகிடும். ஒரு 4-5 பீஸ் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃபிங்கர் நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் டேஸ்ட்டு கேட்கலாம். ரைஸ் ஆல்மோஸ்ட் ஃபிங்கர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்டி எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் மேடம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.